வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து அமெரிக்க ஹியூஸ்டன் நகரில் உள்ள சீன தூதரகத்தின் செயற்பாடுகள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்தி மூடுமாறு உத்தரவிட்டுள்ளது அமெரிக்க அரசு இந்த திடீர் உத்தரவுக்கு என்ன காரணம் என்பதை அமெரிக்க அரசு தெரிவிக்கவில்லை ஹியூஸ்டன் நகரில் உள்ள சீன தூதரகத்தில் விசித்திரமான ஏதோ செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கலாம் என்ற ஊகம் அடிபடுகின்றது சீனாவுக்கு அமெரிக்காவில் வாஷிங்டனில் பிரதான தூதரகம் உள்ளது அதைவிட வேறு ஐந்து அமெரிக்க நகரங்களில் துணை தூதரகங்கள் உள்ளன நியூயோர்க் சிக்காகோ ஹியூஸ்டன் லாஸ் ஏஞ்சலஸ் சான் பிரான்சிஸ்கோ ஆகியவை தான் அந்த ஐந்து நகரங்களும் இவற்றில் ஹியூஸ்டன் நகரில் உள்ள தூதரகத்தை மட்டும் மூடுமாறு அமெரிக்க அரசு உத்தரவிட்டதன் பின்னணியில் ஏதாவது விஷயம் இருக்கலாம் அதனால் தான் ஹியூஸ்டன் நகரில் உள்ள சீன தூதரகத்தில் விசித்திரமான ஏதோ செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கலாம் என்று கூறினோம் அமெரிக்க ராஜாங்க அமைச்சு வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகத்திற்கு இந்த உத்தரவை அறிவித்து சிறிது நேரத்தில் ஹியூஸ்டன் காவல்துறைக்கு பல தொலைபேசி அழைப்புகள் பொதுமக்களிடமிருந்து சென்றன சீன தூதரகத்தில் தீப்பிடித்துள்ளது என்பதே தொலைபேசி அழைப்புகளில் கூறப்பட்ட விஷயம் காவல்துறையும் தீயணைப்பு படையினரும் உடனடியாக சீன தூதரகத்திற்கு சென்றபோது அவர்கள் அந்த வளாகத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை தூதரக வாயிலில் நின்றிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இங்கு எதுவும் தீப்பிடிக்கவில்லை என்று கூறினார்கள் ஆனால் தூதரகத்திற்கு உள்ளே இருந்து புகை அதிகளவில் வழியாகி கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஹியூஸ்டன் நகரில் இயங்கும் உள்ளூர் தொலைக்காட்சி சேவை கேபிஆர்சி டிவி வானிலிருந்து தூதரகத்தை எடுத்த ஒளிப்பதிவு காட்சிகளை ஒளிபரப்பியது அதில் தெரிந்த காட்சியில் சீன தூதரகத்தில் பணிபுரிந்தவர்கள் தூதரகத்தில் இருந்த ஆவணங்களை அவசர அவசரமாக எரிப்பதை காணக்கூடியதாக இருந்தது அர்த்தம் தூதரகத்தில் இருந்த ஏதோ ஆவணத்தையோ ஆதாரத்தையோ மறைக்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்கா பார்க்க கூடாது என்று சீனா கருதும் ஏதோ விஷயம் அந்த தூதரகத்திற்குள் இருந்துள்ளது சீன தூதரகம் உடனடியாக மூடப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டதை ஒப்புக்கொண்டுள்ளது சீன வெளியுறவு அமைச்சு சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் வேங் வெங் பின் அமெரிக்க அரசு தமது தூதரகத்தை மூடிய காரியம் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது அமெரிக்கா உடனடியாக தமது முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நாமும் பதில் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என்றார் எப்படியான பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அவர் கூறவில்லை அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் ஏற்கனவே மிக மோசமான நிலையில் உள்ளது இப்போது சீன தூதரகத்தை மூடும்படி உத்தரவிட்டது இரு தரப்புக்கும் இடையே முருகல் நிலையை மேலும் அதிகரிக்கலாம் சீன தூதரகத்தை மூடுமாறு உத்தரவிட்ட அமெரிக்க இராஜாங்க அமைச்சின் செயலாளர் மைக் பாம்பியோ இப்போது ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் அவர் நாட்டில் இல்லாத நிலையில் இப்படி ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளதால் இதில் ஏதோ முக்கிய விஷயம் இருக்கலாம் ஹியூஸ்டன் நகரிலுள்ள சீன தூதரகத்தில் அப்படி என்னதான் விசித்திரமான காரியங்கள் நடைபெற்றனவோ தெரியவில்லை இது பெரும்பாலும் உளவு பார்த்தலுடன் தொடர்புபட்ட விஷயமாக இருக்கலாம் என்று ஊகிக்கலாம்